எக்ஸாம் ஸ்டடி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் 2019 மாநில செய்திகள். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அசாமின் முதல் சிஎன்ஜி எரிபொருள் நிலையம். அசாமோட முதல்வர் சர்பானந்த சோனோவால் திப்ருகர்ல அசாம் மாநிலத்தோட முதல் சிஎன்ஜி எரிபொருள் நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு. மாநிலத்தை காற்று மாசுபாட்டில இருந்து விடுவிப்பதற்கும் சுத்தமான மற்றும் பசுமையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காகவும் அனைத்து மாவட்டங்களிலும் சிஎன்ஜி எரிபொருள் நிலையம் அமைப்பதற்கான ஒரு வரைபடத்தை அரசாங்கம் தயாரிச்சுட்டு வர்றதாகவும் அசாமோட முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. ஹோலாங்கி விமான நிலையம் 2022 மார்ச் 31 கட்டி முடிக்கப்படும். இட்டாநகர்ல உள்ள ஹோலாங்கி விமான நிலையம் 2022 மார்ச் 31 கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆண்டு பிப்ரவரி 9 இட்டாநகருக்கு அருகே உள்ள ஹோலாங்கில கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை கட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 45 ராணுவ நல்லெண்ண பள்ளிகளை நிறுவியது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நல்லெண்ண முயற்சியின் ஒரு பகுதியா இந்திய ராணுவம் 45 ராணுவ நல்லெண்ண பள்ளிகளை நிறுவியிருக்காங்க. இதுல தற்போது 14,000 மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. இந்த ராணுவ நல்லெண்ண பள்ளிகள்ல குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு இலவசமா தங்களோட படிப்பு தொடர அனுமதி வழங்கப்படுது. குஜராத்தில் முதல் மத்திய வேதியியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்கப்பட உள்ளது. குஜராத்ல முதல் மத்திய வேதியியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய ரசாயன மற்றும் உரங்களுக்கான அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காரு. தான்சா துங்கரேஸ்வர் சரணாலயங்கள் சூழல் உணர்திறன் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டன. மகாராஷ்டிராவில உள்ள துங்கரேஸ்வர் மற்றும் தான்சா வனவிலங்கு சரணாலயங்களை சுற்றியுள்ள பகுதிகளை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்களாக சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை சுற்றியுள்ள சில நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதுதான் இதோட அடிப்படை நோக்கம். மகாராஷ்டிராவில் பங்கர் அருங்காட்சியகம். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பங்கர் அருங்காட்சியகத்தை மும்பைல உள்ள ராஜ்பவன்ல திறந்து வச்சிருக்காரு. பங்கர் அருங்காட்சியகம் சுமார் 15,000 சதுர அடி பரப்பில் கட்டப்பட்ட அருங்காட்சியகம். இந்த ஆண்டு இறுதியில ஆன்லைன் முன்பதிவு மூலமா இந்த அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட இருக்கு. நாக்பூரில் கொராவடா சர்வதேச உயிரியல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. நாக்பூரின் கொராவடாவில உள்ள சர்வதேச தர மிருக காட்சி சாலையில பயோ பார்க்க நிறுவ அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதுல இந்தியாவோட தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர் மிருக காட்சி சாலையில பயோ பார்க், இந்தியன் சஃபாரி, ஆப்பிரிக்க சஃபாரி, இரவு சஃபாரி, ஆராய்ச்சி, கல்வி மற்றும் பயிற்சி, சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகள் போன்றவை செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பாரா நீச்சல் வீரர் சுதேந்திர சிங் லோஹியா அமெரிக்காவின் கேட்டலினா சேனலை கடந்தார். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த திவ்யாங்கான சுதேந்திர சிங் லோஹியா அமெரிக்காவோட கேட்டலினா சேனலை கடந்த முதல் ஆசிய நீச்சல் வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. சுதேந்திர ஆங்கில மற்றும் கேட்டலினா சேனல்களை கடந்து ஆசிய சாதனைகளையும் வைத்திருக்கிறார். சேவ் கிரீன் ஸ்டே கிளீன் விழிப்புணர்வு பிரச்சாரம். மேற்கு வங்க அரசு பசுமையை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலை சுத்தமா வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் கொல்கத்தாவில சேவ் கிரீன் ஸ்டே கிளீன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட வலையக்கிணறு. கீழடியில் 5 கட்ட அகழ்வாராய்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு பிறகு ஒரு வலையக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1.5 விட்டம் கொண்ட வலையக்கிணறு டெரகோட்டாவால் செய்யப்பட்டது. இதுவரை 5 வலையக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வலையக்கிணறு என்பது அந்த காலத்தின் மேம்பட்ட நீர் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்கு ஒரு குறிகாட்டி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் பிரசாதமான புகழ்பெற்ற பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கோயில் பிரசாதத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. விராசத் இ கல்சா அருங்காட்சியகம் ஆசிய புத்தகத்தில் இடம்பெற தயாராக உள்ளது. பஞ்சாபின் ஆனந்த்பூர் சாஹிப் நகரில் விராசத் இ கல்சா அருங்காட்சியகம் ஒரே நாள்ல இந்திய துணை கண்டத்துல அதிக மக்கள் பார்வையிட்ட அருங்காட்சியகமா ஆசியா புத்தகத்துல இடம்பெற தயாரா இருக்கு. ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுடன் சேர்த்து சாதனை புத்தகங்களில் அருங்காட்சியகத்திற்கான 3rd நுழைவு இது. முன்னதான் விராசத் இ கல்சா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலும் மற்றும் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் பிப்ரவரி 2019 பதிப்புல இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தினசரி மற்றும் மாதாந்திர நடப்பு நிகழ்வுகளோட லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த தினசரி நடப்பு நிகழ்வுகளை குவிஸா அட்டன் பண்ணோம்னா அதோட லிங்க்கும் அதுல இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நன்றி.